அனைவருக்கும் வணக்கம். முத்தமிழ் காப்போம் என்ற காணொலிக்கு ஆதரவு அளித்து வருகின்ற மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது கண்ணோட்டம் என்ற தலைப்பில் நாம் திருக்குறளை பார்க்கப் போகிறோம். கண்ணோட்டம் என்ற அதிகாரத்தை ஏன் வைத்திருப்பார்கள் என்று பார்த்தால், மனிதர்களுடைய கண்ணோட்டம் தவறாகவும் இருக்கிறது. என்ற நல்ல கண்ணோட்டமாக அதை கருதினால் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் என்ற நிலைப்பாட்டில்தான் இந்த கண்ணோட்டம் என்ற தலைப்பிலே வைத்திருப்பார்கள். நம் கண்ணோட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தோடு இந்த அதிகாரத்தை வைத்திருப்பார்கள். வாருங்கள், நாம் இந்த அதிகாரத்துக்குள்ளே போகலாம். 571 குறள். கண்ணோட்டும் என்னும் கழிபெறும் காரிகை உண்மையான் இண்டி உலகு அப்படின்றார். முகம் பார்த்தல் என்னும் பேரழகு மனிதருள் இருப்பதால் தான் மக்கள் வாழ்க்கை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றார். முகம் பார்த்து பேசாமல் முக குறியீடுகளை அறிந்து பேசுகின்ற நிலைப்பாட்டில் இப்போ பார்க்க முடியும். இந்த உலகம் அன்பும் இருக்கும் இணைந்து கண்ணோட்டம் எனப்படுகின்ற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது என்ற ஒரு கருத்தும் சொல்லப்படுது. கண்ணோட்டம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் இல்லை என்ற கருத்தோடு இந்த குறளை நிறைவு செய்கிறேன். 572 கண்ணோட்டத்து உள்ளது உலகம் உலகியல். கண்ணோட்டத்தில் உள்ளது உலகியல் அத்திரார் உண்மை விளத்துக்கும் பொறை. அவன் பார்க்குறேன், கண்ணோட்டத்தில் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. கண்ணோட்டத்தினால் உலகியல் நடைபெறுகிறது. கண்ணோட்டம் இல்லாதவர் உயிரோடு இறந்தால் என்ன வெறும் நிலத்திற்கு உப்பாவார். இன்னும் சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிறவன் வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறார். அன்பும் அரவணைப்பும் இரக்கமும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமியில் சுமையானவர்கள். அவர்கள் இறந்தும் இறந்த பலனே உடையவர்கள் அப்படின்னு சொல்கிறார். பூமி போன்றவன், மண்ணிடாமன், சிந்திக்காதவன், கண்ணோட்டத்தை பற்றி சிந்திக்காதவன் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்கிறார். 573 குறள். பண் எண்ணாம் பாடற்கு இழைப்பின்றல். பண் எண்ணாம் பாடற்கு இழைப்பின்றல். கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாதா கண். பாடலோடு பொருந்துதல் இல்லையானால் இசை என்ற பயனுடையதாகும். வெறும் பாட்டு ராகமே இல்லாத பாட்டு பாடினா அது யாருமே கேட்க மாட்டாங்க, யாரும். அதுபோல் தான் இங்கே கண்ணோட்டம் இல்லாமல் கண் இருந்து என்ன பயன். இந்த பார்வை இன்னும் எப்படி சொல்கிறார், என்ன மாதிரியான கண்ணோட்டம், நல்ல கண்ணோட்டம் அப்படின்றது ஒவ்வொரு ஒன்றவற்றையும் பார்த்தால் அவர்களுக்கு நிறைய கிரியேட்டிவிட்டி என்று சொல்லப்படுற சிந்தனைகள் வளரும். இரக்கம் உணர்வு, அன்பு உணர்வு, கருணை உணர்வு இதெல்லாம் வளர்வது. அப்படி சும்மாவே வெறுமனவே இருந்து அது கண்ணிருந்தும் என்ன பலன், எல்லாருக்கும் போனது போல் தான், கண் இல்லாதது போன்று தான் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்கிறார். பண்ணுனா இசை. இந்த இசைக்கு ஏற்ற போல பாடல் இல்லைன்னா யாரும் விரும்ப மாட்டாங்க. அது மாதிரி தான் கண்ணிருந்தும் அறிவுத்திறன் இல்லாமல் இருந்தால் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி பற்றி சொல்லியிருக்கிறார். 524 குறள். உளபோல முகத்தவன் உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாதான் கண். உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாதான் கண். அகத்தில் அன்பையும் இரக்கத்தையும் சுரக்க செய்யாத கண்கள் முகத்தில் உள்ளதை போன்று தோன்றுவதை தவிர வேறு எந்த பயனும் இல்லை. கருணையும் அன்பும் நிறைந்திருந்தால் இந்த அப்படி இல்லாத கண்கள் இருந்தும் எந்த பலனும் வேஸ்ட்டுன்றார். இருப்பது முகத்திலே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறார். உலகோட முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். இது இருந்தும் இல்லாதது தான் அப்படின்ற மாதிரி கருத்தை சொல்கிறார். எதனால் அப்படி சொல்கிறார் அப்படின்னா, மற்றவருக்கு அன்பையும் கருணையும் இரக்கத்தையும் வர வைக்க வேண்டும். ஒரு கண் இருந்தால் அந்த இரக்கத்தோடு பணிகளை போய் செய்ய வேண்டியும் பார்த்துவிட்டு அதே அநாய அநியாயம் நடக்கிறது அதெல்லாம் பார்த்துவிட்டு கேட்க வேண்டும். அப்படியே பார்த்துட்டு போனால் அதெல்லாம் சரியான கண்ணோட்டம் அல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அடுத்த
575வது குறள் கண்ணிற்கு அணிகலன் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அது என்றில் புண் என்றே கூறப்படும். தெளிவாக புரியுது பாருங்கள். கண் ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது சிறந்த கண்ணோட்டம், பண்பை தரக்கூடிய கண்ணோட்டம், நல்ல பண்பை தரக்கூடிய கண்ணோட்டமாக இருக்கும். அப்படி அது பண்பு இல்லாதது அப்படின்னா வெறும் புண்ணு தான். ஒருவன் கண்ணிற்கு அணியும் நகையை வேறு எதுவுமே இல்லை, சிறந்த கண்ணோட்டம். நல்லதாகவே பார்க்கணும், நல்லதையே செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா. எதை பார்த்தாலும் அதில் நல்லது இருக்கிறதா, இவன் செய்த இசைகளை அப்படின்னு பார்த்துட்டான்னா அதுதான் அவனுடைய கண்ணுக்கு கண்ணோட்டம். அப்படி சும்மாவே பார்த்துட்டு எதுவும் பார்த்துட்டு அப்படியே போகிறானா இந்த சிந்தனை எல்லாமே இந்த செயலுக்கு அந்த செயலுக்கும் அப்படின்னு சொன்னால் அது கண் அல்ல, வெறும் புண், நோய் அப்படின்னு சொல்கிறார். அது புண் என்று பெரியோர்களால் கூறப்பட்டது என்று அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது 576 அது குறள் மண்ணோடி இழந்த மரத்தடையர் கண்ணோ இடி இழைந்த கண்ணோ கண்ணோடாதவர் மண்ணோடி இழந்த மரத்தடையர் கண்ணோ இடி இழந்த கண்ணோடாதவர் என்றார். கண்ணோட்டத்திற்குரிய கண்ணோடு பொருந்தி இருந்து கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இருந்தும் மரத்தை போன்றவர் ஆகும். உலகம் சொல்கிற ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இவனுடைய தனிய பாதையில் இவன் ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தானா ஒரு கெட்ட பாதையிலோ அல்லது கடுமையான பாதையிலோ பார்த்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கண்ணிருந்தும் இந்த மண்ணில் வாழும் மரத்திற்கு ஒப்பாவர். மரம் ஒரே இடத்துல இருந்து கொடுக்கலையே அது மாதிரி கண் பெற்றிருந்தும் கண்ணோட்டம் இல்லாதவர் இயங்கினாலும் மண்ணோடு சேர்ந்து இயங்காமல் நிற்கும் மரம் போன்றவர்தான் என்று சொல்கிறார். அடுத்தது 577 கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மை இல்லை. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் கண்ணுடைய கண்ணோட்டம் இன்மையில் இல் அப்படின்னு சொல்கிறார். கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே, கண் இருப்பவரும் கண்ணோட்டம் இல்லாதவர் தான் அப்படின்னு சொல்கிறார். என்ன மாதிரியான கண்ணோட்டம்? கருணை மனம் கொண்டவர்களுக்கு இருப்பதே கண்கள் என சொல்லலாம், வரலாறு மாதிரி. அன்பும் கருணையும் எப்பொழுதும் மற்றவரை அணுகுகின்ற அந்த பார்வை தான் சிறந்த கண்ணோட்டம். இதை பார்த்தாலும் நல்லதையே பார்ப்பது. அப்படி கருணையற்றோர் கண்ணற்றவரே அப்படின்னே நாம் சொல்லலாம். கண்ணுடையோர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலார் கண்ணுடையார் யார்னா கண்ணோட்டம் இன்மையில் இல்லை. கண்ணோட்டமே இல்லாதவர் அவர்கள் கண்ணை இருந்து ஏறணும்னு சொன்னால் இல்லையா, அது மாதிரிதான் கருணையற்றவர்களை நாம் கண்ணற்றவரே என்று குறிப்பிடலாம் என்ற 578 கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லற்கு கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லற்கு உரிமை உடைத்து உள்ளது. தம் தம் கடமையாகிய தொழில் கெடாமல் கண்ணோட்டம் உடையவராக இருக்க வல்லவர் உலகமே உரிமையோடு கொண்டாடும். என்னுடைய கடமையில் கருத்தும் கண்ணுமாக இருந்து செயல்பட்டவனே இந்த உலகம் கண்ணு கருத்துமாக இருந்து செயல்பட்டவனே இந்த உலகமே எனக்குரிய தலைவன் என்று கொண்டாடும். எனவே கண்ணும் கருத்துமாக தங்களுடைய கடமையை ஆற்றுங்கள். கருமம் சிதையாமல் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்து இவ்வுலகம் அப்படின்றார். 579 பொறுத்தாற்றும் பண்பிலார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பொறுத்தாற்றும் பண்பிலார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. அழிக்க நினைத்தவரிடம் இயல்பிரிடத்திலும் பொறுமை காட்டுவதே மிக சிறந்த உயர்ந்த கண்ணோட்டமாகும். தன்னை அழிக்க நினைக்கிறவர்களையும் ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை காட்டு என்று சொன்னார் இல்லையா. இன்னார் செய்தாரை ஒருத்த அவர் நானும் நன்மையும் செய்துவிடல் என்ற மாதிரியே எனக்கு தீங்கியே செய்தாலும் அவனிடம் தவறான கண்ணோட்டத்தை பார்க்காமல் அவனுக்கு நல்ல ஒரு புத்தியை வகுக்கின்ற அளவுக்கு சிந்தனையை பிழையை பொறுத்து செயல்படுவதே சிறந்த கண்ணோட்டமாகும் அவனுடைய அப்படின்றார். பெயக்கண்ட நஞ்சுண்டமையர் நயத்தக்க
நாகரிகம் வேண்டுவர். 580வது குரல். வியக்கண்ட நஞ்சுண்டமையர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுவர். எவராலும் விரும்பத்தக்க காரியமான கண்ணோட்டத்தை விரும்புகின்றவர்கள், எல்லோருமே ஏற்றுக்கொள்ளுகின்ற சிந்தனை கண்ணோட்டத்தை, கண்ணோட்டம்னா வேறு எதுவும் அவங்களுடைய பார்வை, அவரவர்கள் பார்வையில் தான் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் சொல்லிட்டு வரணும். அவன் பார்க்குற பார்வையில் இருக்குங்க, நல்லது கெட்டதான் அப்படின்னுங்களா. பழகியவர் தமக்கு நஞ்சு இடம் கண்டு அதை உண்டு அமைப்பார். நஞ்சியை கொடுத்தாங்க கூட சிறந்ததை உண்டு விரும்புபவர்கள், நல்ல நாகரிகத்தை விரும்பும் அதை உண்டு கூட அமைவார். கருணை உள்ளமும் பண்பாடும் உள்ளவர்கள் தம்முடன் பழகியவர்கள் நஞ்சு கொடுத்தாலும் அதை கழிப்படைய மாட்டார்கள், கோபம் கொள்ள மாட்டார்கள். அது சிறந்த நாகரிகத்துடைய கண்ணோட்டம் அப்படின்றார். அதுதான் சிறந்த நாகரிகத்துடைய கண்ணோட்டம். சரி, மீண்டும் சந்திப்போம், எல்லாவற்றையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.